வணக்கம் ஐவா, வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி ஆப்பம் எப்படி சூப்பராக பண்ணணும், அதுக்கு எப்படி சூப்பராக மாவரைக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ பச்சரிசி தான் ஊறப்படணும். நீங்கள் ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின அரிசியாக இருந்தாலும் சரி, எந்த டம்ளர் அளக்குறீங்களோ அதில் 3 டம்ளர், அதே டம்ளரில் பாதி டம்ளர் உளுந்து, ரெண்டையும் போட்டு நல்லா கலைஞ்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. அதை நல்லா ஊறின உடனே நீங்கள் அதை மாவரைக்கணும். கிரைண்டரில் அரைச்சாலும் நல்லா வரும், மிக்சியில் அரைச்சாலும் நல்லா வரும். ஏன்னா நிறையா பேர் கிரைண்டர் எங்கம்மா யூஸ் பண்ணுறோம், மிக்சி காமிங்கம்மானதுனால நான் மிக்சியில் அரைக்கிறேன். மிக்சியில் அரைச்சாலும் முதல்ல தண்ணி விடாமல் நல்லா ஓட்டிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வெழுமோன அரைக்கணும், அப்படி நைஸாக அரைக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். எப்படி அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா? நல்லா எவ்வளோ நேரம் ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஓட்டி நைஸாக அரைச்சிக்கோங்க. ஆனால் பாத்திரம் சுடாத மாதிரி ஐஸ் தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு நாள் நைட்டாக எடுத்து காத்தால் பார்த்தா லைட்டாக புளிச்சுடுத்து, அதுக்கப்புறம் நான் என்ன போட்டேன், உப்பை கரைச்சி ஊற்றிட்டேன், ஊற்றி கலக்கிறேன். ஏன்னா நைட்டு நான் உப்பு போடலன்னா புளிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ காத்தால் கரைச்சி ஊற்றியாச்சு. இந்த மாதிரி ஒரு வாண்டி எடுத்துக்கிட்டு அதில் வந்து நல்லா காயணும். காஞ்ச பிறகு மாவை ஊற்றி சுற்றினீங்கன்னா நம்மளோட ஆப்பம் சூப்பராக வரும். அதனால் எடுத்த உடனே பாண்டிலியில் அப்படியே ஊற்றாமல் பாண்டிலி நல்லா காஞ்ச உடனே ஒரு எண்ணெயை வந்து லைட்டாக அப்படியே ரிங்ஸ் பண்ணிவிட்டு அதை துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஆப்பம் ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக மெத்து மெத்துன்னு பிரமாதமாக வரும். எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஆப்பம் ரெடி ஆகிடும். அதுக்கு என்ன தொட்டுக்க போட போகிறேன் அப்படின்னா தக்காளி கொஸ்து தான் பண்ணியிருக்கேன் நான். உங்கள் வெரைட்டி தான், இல்லைன்னா கத்திரிக்காய் கொஸ்து கூட பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதோடு நிறுத்திக்காமல் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. லைக் போட மறக்கவே மறக்காதீங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும், இது மாதிரி நிறைய வீடியோ வரணுன்னா என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் போட்டுக்கணும், ஒரு ஃபாலோ பண்ணிக்கணும். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.